மேடைகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளூ சட்டை அப்படி நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுத்துருக்கணும்னு நினச்சேன்னா ஓகே. நல்லா தயாரிப்பாளர்களுக்கு ஆக ஒரு உங்கள் மனசில் வருத்தப்பட்டதை நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆனால் அடுத்து நீங்கள் பெரிய படமாக பண்ணி உங்கள் அம்மா அப்பா சொன்னீங்க வந்திருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் தேடி கொடுக்கணும். நீங்கள் உண்மையிலே ரொம்ப மரியாதையாக இருக்கீங்க. ஒரு நாள் தானே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கதை சொல்ல வந்தீங்க. அப்படியா? இல்லை தான், ஒரு வாட்டி தான் பார்த்தாரு. அதனால் அவர் ரொம்ப அன்பானவர், பண்பானவராக இருக்கார். இந்த டீம் மீண்டும் ஒரு படம் நல்ல படமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் அன்பு மச்சான் பேரரசு மாபெரும் இயக்குனர், உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் அவரை தெரியாமல் இருக்க முடியாது. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதே பெரிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி காலையிலேருந்து நாலு நிகழ்ச்சி போய் அஞ்சாவது போய் ஆறு ஏழாவது போகணும்னு அவர் இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கைத்தட்டில் கொடுங்க. உண்மையிலே நான் அந்த பெரிய மனசோடு இங்கே வந்திருக்கிறது. ஸ்டான்லி அவர்கள் வந்து ஒரு நல்ல இயக்குனர். ஏன்னா பார்த்து தாடி கடி வச்சு வயசான மாதிரி ஆகிட்டாரு. எங்கே இருக்க வேணாம் சார், நீங்கள் என்ன மாதிரி வேணான்ற அப்படியா? ஓ, நாங்கள் அப்போ முடியலாம். ஹார்ட்டுகளை வச்சுருக்கோம் இல்லையே. அப்போ ஆதர் அவர் வந்து உண்மையிலே ஒரு பெரிய இயக்குனர் வரைக்கும் அத்தனை தகுதி அவர்கிட்ட இருக்குது. அதேமாதிரி நடிகராக இருக்கும் அத்தனை தகுதி இருக்குது. வாழ்த்துக்கள் சார். உங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ராஜா எனது தான் என் அண்ணன் தானே நீங்கள் அண்ணன். அவர் ரொம்ப நல்ல மனசு. ஒருத்தரை உடனே படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கு உண்மையிலே சந்தோஷம் சார். அப்புறம் அந்த தம்பி வந்து ப்ரொடியூசர் நடித்தப்போ எழுந்திருப்பான், ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். நடித்தாரா இல்லை உண்மையிலே கோவப்பட்டாரான்னு தெரில. அவ்வளவு ஒவ்வொரு டயலாக்கும் அப்படியே முத்து முத்தாக வந்துச்சு. வாழ்த்துக்கள் தம்பி, உண்மையிலே சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி, அந்த அன்பு சகோதரர் ஹீரோ கார்த்திக் அவர்கள், உண்மையிலே அவர் இதில் நடிக்கிச்சாலும் நடிக்கிறனாலும் நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. இதேமாதிரி நீங்கள் பெரிய இன்னும் பெரிய ஆள் ஆகணும், ஆனதுக்கப்புறமும் இதேமாதிரி கலந்துக்கணுங்கிறது வேண்டிக்கிறேன். அதில் இதில் இருக்க அத்தனை டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் ரொம்ப பாடியாக இருந்தார். கேமரா தூக்கிட்டு வந்தார் அவர். சம்டைம் தூக்கி பார்த்தாலும் தூக்க முடியல கேமரா. அது நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி நல்லா உடம்பை நல்லா வச்சுங்க தம்பி, பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீக்கிரமாக பெரிய படமாக பண்ணணும். அவ்வளோதான், பெரிய படமாக பண்ணணும். இப்போ எல்லாம் சொன்னவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, படம் எப்படி ரிலீஸ் பண்ணுறது சின்ன படம் பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொன்னாங்க. தரமான படம் எடுத்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலக மக்கள் அத்தனை பேரும் படத்தை பார்ப்பாங்க. அப்படி எத்தனையோ படம், மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய ஸ்டார் நடித்த படத்தில் சின்ன படம் வந்து பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் பணம் வருதா வரலையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து மூவி டு மொபைல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து இப்போ இடையில ஒரு படம் போட்டோம், கிட்டத்தில் 40 லட்சரூபா அந்த தயாரிப்பாளர் கொடுத்தோம். சின்ன படம் தான் அவருக்கு, அருமையான கதை பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் அதை இப்போ பேசிக்கிட்டு முடிவு பண்ணிட்டோம். இங்கெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரியில் போய் சிஎம் பார்த்தோம், அந்த இதை வெளியிட்டோம். இது வந்து என்னென்னா 5.25 கோடி பேர் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க படம் பார்க்குற மாதிரி. அதில் 1 கோடி பேர் பார்த்தா கூட 30 ரூபா டிக்கெட்னா 30 கோடி வரும். அதனால படம் எடுக்கிறவங்க தரமான படம் எடுத்தால் நிச்சயமாக தோக்கவே மாட்டாங்க, தோக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ பிஸ்னஸ் வந்து 150 நாட்டில் வந்து படம் நம்ம தமிழ் படம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எப்போ மிஷினும் யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாற்றி ஒரு சின்ன விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்காக நாங்கள் எல்லா நாட்டையும் தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 100 நாட்டுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நாட்டில் 1 லட்சரூபா கொடுத்தா கூட சரி, 50,000 கொடுத்தா கூட சரி, அது ஒரு பெரிய அமௌண்ட் வரும். வியாபாரம் வந்து நமக்கு தெரியல, அவ்வளோதான் உண்மையான விஷயம். படம் எடுப்போம், டைரக்டர் நல்ல கதையை வச்சுருப்பாரு, ப்ரொடியூசர் படம் எடுப்பார், அதை விற்கிறதுக்கு தெரியாது, அவ்வளோதான். அதை மட்டும் கரெக்டாக பண்ணுறதுக்காக தான் எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி திரைப்பட கில்டில் நாங்கள் முழு மூச்சாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த சினிமா வந்து படம் எடுக்கிறவங்க எந்த கட்டத்துலையும் எப்போதுமே லாஸே ஆகாத மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் படம் எடுக்கும் போது அந்த இது வந்துடும். இனி படம் எடுத்தால் ப்ரொடியூசர் தயாரிப்பு சார் பாருங்க அடக்கமாக இருக்கார். நிச்சயமாக சார் நல்லா வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அக்கா நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் வாழ்த்து. உங்களுக்கு தான் வாழ்த்து அவங்களுக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து குடியரசு தினம். உண்மையிலே சந்தோஷமான இது. நான் கூட என் படத்தில் ஒரு சாரி சுதந்திர தினம். ஓகே, ரெண்டும் கொலரிச்சு சுதந்திர தினம்.
அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து மந்திரிகளும் உயர் அதிகாரிகளும் கொடியை வைக்க முடியும், கார்லேயா சரி வீட்லேயா சரி. அதை வைக்கிறதுக்கு நம்ம நாட்டு பிரதமர் வந்து இன்றைக்கி சொல்லி எல்லாருமே இன்றைக்கி எல்லா இடத்துலையும், நான் இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கார்லேயும் தேசிய கொடி பறக்குது. அந்த தேசிய கொடிக்கு நம்ம நாளைக்கு இத்தனை பேர் இங்கே சந்திக்கிறோமோ என்னவோ தெரியல, அத்தனை பேரும் எழுந்து நின்று இந்தியா வாழ்க்கைன்னு ஒரு குரல் கொடுக்கணும்னு மனமால கேட்குறேன். எல்லாம் கொஞ்சம் எழுந்துருச்சு இந்தியா வாழ்க்கைன்னு ஒரு இந்தியா, இந்தியா நமது தேசம். நன்றி. நமது தேசம் வந்து நான் அதுதான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அமைதியை விரும்பும் காந்திய தேசம் இந்தியா, அணுவினில் ஆயுதம் செய்வது எங்கள் இந்தியா, அந்நியன் ஒருவன் எல்லையில் வந்தால் வண்ணத்து பூச்சியும் வல்லுறடா, எல்லையை தாண்டி அண்ணி வந்தால் சுபியும் சிங்கமும் பாயுமடா, தேக்கு கரங்களில் தீப்பள்ளம் படுத்து தேச வாசலில் எதிரியை கொளுத்து அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேனா. என் படம் இந்தியா அணி ஒரு படம் இப்போ அடுத்த மாதம் ஆடியோ ஃபங்க்ஷனு, இதில் பேரரசர் ஒரு சாங்க எனக்கு மிக மிக அற்புதமான சாங்கல் இருக்காங்க. எங்கள் எங்கள் ஊர் எந்த ஊர்னாரு, எங்கள் கொம்படிக்கோட்டை சா தூத்துக்குடி பக்கத்தில்ன்னு கொம்படிக்கோட்டை புலிதானாரு அருமையான சாங்கல் இருக்காரு, ரொம்ப பெரிய பேர் வரும் எனக்கு அந்த சாங்கு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாரும் எப்பவுமே சொல்கிற மாதிரி அம்மாவை மதிங்க, தாய் குலத்தை எல்லாருமே மதிங்க. ஏன்னா கருவறை வச்சுருக்க ஒரே ஒரே உயிரினம் தாயினம், அந்த தாயினத்தை எப்போதும் மதிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். கார்த்திக் சொன்னார், அம்மா அப்பா பற்றி சொன்னார், அவங்க மனைவியை பற்றி சொன்னார், அவர் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் அந்த தந்தை, தாயும் தந்தையும், அந்த தாயை தன் நெஞ்சில் தூக்கிட்டு இருக்கிற தந்தையை மதிங்க. இப்போ தான் இங்கே ஏதோ பார்த்தேன், நீங்கள் தான் டைலாக் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அது பார்த்தேன், ரொம்ப அற்புதமான வார்த்தை, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான் அது வாழ்த்து சார், உண்மையில் எல்லாருக்கும் அவர் தான் சொன்னாரா, உண்மையில் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். அந்த வார்த்தை ரொம்ப மனசை இதாக இருந்துச்சு. எப்போதுமே தந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கோபமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள அந்த பக்கம் அழுதுகிட்டே இருப்பாங்க, ஏன்னா தனக்காக உழைக்கிறானோ இல்லையோ. இப்போ தான் கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன், 40 வயசுக்கு மேலே எல்லாருமே டல் ஆகிடுவாங்க, அதுக்குள்ளே எல்லாம் சம்பாதிச்சிக்கணும், இல்லைன்னா இப்போ ரொம்ப ரேஞ்சு பாசமாக போய்டும், அம்மா பேசும் அம்மா பசங்க போய்டும், அப்புறம் மனைவி மேலே பையன் மேலே பாசமாக போய்ட்டு அந்த மாதிரி ஆகிடும்னு சொன்னேன். அதனால் இந்த அம்மாவும் அப்பாவும் வாழ்க்கையில் மதிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், வேறு யாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் அம்மா அப்பா எப்போதுமே மதிங்க, நெஞ்சார வாழ்த்துங்க. அதே மாதிரி குருவையும் நினைங்க, மாதா பிதா குரு தெய்வம், இந்த நாலு பேரையும் வேண்டுனா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சொல்லிக்கொண்டு, உலகத்திலே மூத்த மொழியின் தாய்மொழி தமிழ், அதாவது அது என்ன சொல்கிறது, உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் பஸ்ஸு அம்மானி தான் கூப்பிடும், கடற்கரையில் போய் கேட்டோன்னா ஓம்ங்கிற சத்தம் தான் வரும். எந்த இடத்துலையும் இந்த கல் தோன்றா மண் தோன்றா அதுக்கு முன்னாடியே உருவான ஒரே மொழி இந்த தாய்மொழி தமிழ். அந்த தமிழை எவனுமே அழிக்க முடியாது, அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அழிஞ்சிருவாங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.